ஹாய், ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம மீத்தைல்சாந்தின்ஸ் அது எப்படி பிராங்கோ டைலேட்டர்ஸாக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான ட்ரக்ஸு. ஸோ இதில் வந்து இருக்கிற ட்ரக் வந்து தியோஃபிலின். இது 1930s லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ட்ரக்கு. இன்னமும் இதை யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா இது ஒரு இன்எக்ஸ்பென்சிவ் ட்ரக்ஸ். இதில் இருக்கிற டெரிவேட்டிவ்ஸ் வந்து அமினோஃபைலின், ஈட்டோஃபைலின், டாக்ஸோஃபைலின், இதெல்லாம் கூட பிராங்கோ டைலேட்டர்ஸாக இன்னமும் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. இது எப்படி அப்படின்னா, இது வந்து ஃபாஸ்போடைஸ்ட்ரேஸ் இன்னிபிட்டர், அதனால் சைக்ளிக் ஏஎம்பி லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், அதனால் பிராங்கோ ரிலாக்ஸேஷன் பண்ணிவிடும். ஸோ இதுக்கு வந்து ரெண்டு வேலை இருக்குது. ஒன்று வந்து ஃபாஸ்போடைஸ்ட்ரேஸ் இன்னிபிஷன் பண்ணுறதால சைக்ளிக் ஏஎம்பியை இன்க்ரீஸ் பண்ணுது, அதனால் பிராங்கோ டைலேஷன் நடக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸோட ரிலீஸையும் வந்து இது கட்டுப்படுத்துது, அடினோசின் ரிசெப்டார்ஸை இது பிளாக் பண்ணுது. இந்த ரெண்டு வேலையால் இது பிராங்கோ ரிலாக்ஸேஷனும் பண்ணுது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டியும் இதுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன எப்படி வந்து இது ஒர்க் பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ளமேஷனை கட்டுப்படுத்துது, ஈஸ்னோஃபில்ஸோட நம்பர்ஸை வந்து கம்மி பண்ணுது, அதுக்கப்புறம் வந்து டி லிம்போசைட் லென்ஸ் ரிலீஸ் ஆகிற சைட்டோகைன்ஸை கம்மி பண்ணுது, மாஸ்ட் செல்ஸோட டீக்ரானுலேஷனை தடுக்குது, அதுலேருந்து வர இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸை கம்மி பண்ணுது, மேக்ரோஃபேஜஸ்லேருந்தும் வர சைட்டோகைன்ஸை இது கட்டுப்படுத்துது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் நிறைய வந்து கம்மியாகுது. IL-10, NF கப்பா பி, BCL-2, அதே மாதிரி ஹிஸ்டோன் டிஎஸ்டிலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும் அதோட ஆக்டிவிட்டியை. அது மூலியமாக வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து அதுலேருந்து வர ப்ரோட்டீன்ஸை கட்டுப்படுத்திடும். அதே மாதிரி ஏஞ்சியோடென்சின் 1 ஆன்டகோனிசம் இருக்குது இதுக்கு. அதே மாதிரி பிராங்கோ டைலேஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஏர்வே ஸ்மூத் மசிலில் பிராங்கோ ரிலாக்ஸேஷன் பண்ணுது, எண்டோத்தீலியல் செல்ஸில் வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி செக்ரீஷன்ஸ் லீக் ஆகிறத வந்து கம்மி பண்ணுது. இதோட தெரப்பட்டிக் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோ, 5-15 mg/L. இது நிறைய பேருக்கு இன்டர் இண்டிவிஜுவல் வேரியபிலிட்டி இருக்குது, ஆனால் சஸ்டெயின் ரிலீஸ் ப்ரிப்பரேஷன்ஸால் இந்த இன்டர் இண்டிவிஜுவல் வேரியபிலிட்டி வந்து கம்மியாக்கப்பட்டது. ஸோ அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜிஐடியில் வாமிட்டிங், நாசியா, கேஸ்ட்ரிக் டிஸ்கம்ஃபர்ட் இதெல்லாம் வருது. இது ஏன் அப்படின்னா, இது PDE4, அதில் நிறைய சப்டைப்ஸ் இருக்குது ஃபாஸ்போடைஸ்ட்ரேஸில், PDE4 இன்னிபிஷனால் இந்த ப்ராப்ளம் வருது. ஹெட்ஏக் CNSல இதுவும் வந்து PDE4 இன்னிபிஷனால் அப்படின்றாங்க. அப்புறம் கார்டியக் ப்ராப்ளம்ஸும் உண்டு பண்ணலாம் சிலருக்கு, PDE3 இன்னிபிஷன் மூலமாகவும், ஏஞ்சியோடென்சின் 1 ஆன்டகோனிசம் மூலமாகவும். இது இல்லாமல் சிலருக்கு டயூரிசிஸ், எபிலெப்டிக் சீஷர்ஸும் வரலாம், ஏன்னா அது ஏஞ்சியோடென்சின் மூலமாக வர்றது. ஸோ டோஸ் ரிடக்ஷன் யார் யாருக்கெல்லாம் வந்து கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னா, எல்டர்லி, கார்டியக் பேஷன்ஸுக்கு, அதே மாதிரி நிமோனியா பேஷன்ஸ்க்கு, ஹெப்பாட்டிக் இன்சஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு, அதாவது லிவர் குறைவாக வேலை செய்கிறவங்களுக்கு, அதே மாதிரி என்சைம் இன்னிபிட்டர்ஸ் கூட கொடுத்தா, சிப்ரோஃப்ளாக்சின், சிமட்டிடின், எரித்ரோமிசின், கண்டிப்பாக இதோட டோஸை வந்து கம்மியாக கொடுக்கணும். ஆனால் டோஸ் யாருக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா, ஸ்மோக்கர்ஸ், சில்ட்ரன், என்சைம் இன்டியூசர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, ரிஃபாம்பிசின், ஃபீனோபார்பிட்டோன், அது கூட இதை சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா இதோட டோஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ தியோஃபிலின் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இது நேரோ தெரப்பட்டிக் இண்டெக்ஸ், 5-15 mg/L. இதோட கைனடிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர்லேருந்து 0 ஆர்டராக மாறிக்கும். ஸ்டார்டிங்கில் 1st ஆர்டராக இருக்கும், அதுக்கப்புறம் 0 ஆர்டராக மாறிக்கும். ஸோ PDE4 இன்னிபிட்டர்ஸ் இது வந்து நியூ மார்க்கெட்டுக்கு, ஏன்னா எல்லா PDE-யும் இன்னிபிட் பண்ணுறதால அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வரதால கொஞ்சம் அட்வான்ஸ்டு ட்ரக்ஸ். இதுவும் வந்து சைக்ளிக் ஏஎம்பியை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் PDE4 இன்னிபிஷன். ஸோ இது வந்து ஏர்வே மசில்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணி சைக்ளிக் ஏஎம்பியை இன்க்ரீஸ் பண்ணும். PDE4 தான் இருக்கிறதுலேயே ப்ரிடாமினட் ஐசோஃபார்ம் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல, அதனால் இந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும். இதில் இருக்கிற ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஃப்ளூமிலாஸ்ட், சைலோமிலாஸ்ட், டோஃபிமிலாஸ்ட் இதெல்லாம். ப்ரோஃபிலுமிலாஸ்ட் வந்து COPD-க்காக அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேட்டரி வால்யூம் அதை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது கம்மியாக 50%க்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கலாம். அதே மாதிரி ஆஸ்மா அடிக்கடி வரவங்களுக்கு கொடுக்கலாம், குரோனிக் ப்ராங்கைட்டிஸ்க்கும் இதை கொடுக்கலாம். ஸோ இது மீத்தைல்சாந்தின்ஸ் ஃபாஸ்போடைஸ்ட்ரேஸ் 4 இன்னிபிட்டர்ஸை பற்றின ஒரு ஷார்ட்டான வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நிறைய சீரீஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ஃபார்மகாலஜி ரிலேட்டட் வீடியோஸ் வந்து இந்த சேனலில் இப்போதைக்கு அவைலபிள். அதர் திங்ஸும் அவைலபிள், GIT,
அப்புறம் கார்டியோ ரீனல் இப்படி நிறைய வந்து இந்த சேனல் அவைலபிள். அது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.